Hello friends, welcome to Nitish family. இன்னைக்கு நாங்க வந்து மதுரையில இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு மதுரைக்கு வந்திருக்கோம். போன செப்டம்பர்ல வந்தது, இந்த செப்டம்பருக்கு வந்திருக்கோம். நாங்க மதுரைக்கு ஒரு வருஷம் ஆச்சு அம்மா வீட்டுக்கு வந்தேவோம். இப்போ வந்தனே எங்க கிளம்பணும்னா வந்தனே நாங்க அலர் கோயில் போறோம். ஏன்னா அலர் கோயில்னா எங்களோட குலதெய்வம். குலதெய்வம் இல்ல, அலர் கோயில்ல தான் நாங்க அலகருக்கு தான் ஃபர்ஸ்ட் மொட்டை போடுவோம். எந்த குழந்தை பிறந்தாலும் எங்க எங்க வீட்டுல, நான் கல்யாணம் பண்ணி வந்த வீட்டுல நிதிஷ்க்கு ஃபர்ஸ்ட் மொட்டை நாங்கள் அலர் கோயில் தான் எடுத்தோம். சூப்பராக எடுத்தோம் அந்த பையன் மொட்டை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அலர் கோயில். மேலே தீர்த்தம் கண்டிப்பாக போவோம், தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வருவோம். மேபி அது எப்படி இருக்குன்னு தெரியல இந்த வட்டம். ஏன்னா இந்த குவாரண்டைன்னால, COVID-19 எந்த அளவுக்கு தெரியல. அடிச்சிட்டாங்கம்மா, அடிச்சிருவோமா? ஒரு ரத்தம் இல்ல, எதுவும் இல்ல, சூப்பரா மொட்டை அடிச்சான். அப்படியே வலுவலுவலு ஒரு முடி இல்லாம சூப்பரா மொட்டை அடிச்சான் நிதிஷ்க்கு. அந்த பையன் சூப்பர் பையன், மொட்டை அடிச்ச பையன். அலர்வே இல்ல, நாங்க மறக்க முடியாத சம்பவம்னா அதுதான். அப்புறம் பெரிய அருவா, அதையும் காமிக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நான் போறது அலர் கோயில் தான். அதான், ஆனா அதையும் பிரமிச்சு பாப்பேன். போற வழியில காமிச்சுட்டு நிதிஷ், நீ எடுக்கிறியா வீடியோ? நிதிஷ்க்கு என்னன்னா, நாங்க அலர் கோயில் போற வழியில நிறைய கம்மா இருக்கும். இந்த விவசாயத்துக்காக காவா மாதிரி வரும், தண்ணி நல்லா போகும். அதுல ரொம்ப பிடிக்கும் நிதிஷ், நல்லா விளாண்டுட்டு வருவான். இந்த வட்டெல்லாம் தண்ணி இருக்கான்னு தெரியல, இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபுல்லாக கல் கட்டடம். ஆனால் அந்த காலத்துலேயே காம்பவுண்ட் சுவர்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. இவ்வளோ பெரிய கோயிலுக்கு எவ்வளோ தள்ளி காம்பவுண்ட் சுவர். வீடு கட்டினா கல் கட்டணமாக தான் கட்டணும். எனக்கும் ரொம்ப ஆசை கல்லுலேயே வீடு கட்டணும்ட்டு. பட் பட்ஜெட் இடிக்கும். மண்ணில் செங்கலில் கூட கட்டிலாம் போனோம், ஆனால் கல்லில் தான் கட்ட முடியாது. அலர் கோயில் ரொம்ப சுத்தமாக நீட்டாக அவ்வளோ ஒரு ஹைஜீனிக்காக இருந்தது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மெயின் கோபுரத்துக்கு முன்னாடி தான் கருப்பசாமி கோயில். கருப்பசாமி கோயிலில் கும்பிட்டுட்டு சந்தனம் வாங்கிட்டு வந்துட்டோம். அருவா வந்து இந்த வட்டம் யாரும் கொடுக்கல, ஏன்னா கோயில் 6 மாசமா க்ளோஸ் பண்ணியிருந்ததுனால யாரும் கொடுக்கல. இது கோயிலோட மாடலுக்கு முன்னாடி நின்று நானும் நிதிஷும் போஸ்ட் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நிதிஷ்க்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் போச்சு. இது தீர்த்த தொட்டி, இது பழமைச்சோலையில வந்து ஃபர்ஸ்ட் முருகரோட இடம் வந்து 6 பட வீடுல இது ஒரு வீடு அப்படின்னு அவனுக்கு ஒரு கிளாஸ் போயிட்டு இருந்ததாங்க. இது வந்து கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து கும்புற இடம் தேடிட்டு இருந்தோம், கிடைக்கல. வெளியே வந்துட்டோம். நிதிஷ் வெளியே வந்தோடனே அவனுக்கு ஒரே பயங்கரமா ஓப்பன் பிளேஸ் பார்த்தோன்னே ரொம்ப இதா இருந்தான். அவனுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அதே இங்க வந்து பிரசாதம் செய்யற இடம், சுக்கு காய போட்டுருந்தாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தது. பயங்கரமா வாடை, செம்ம டேஸ்ட். அந்த வாடை சொல்லவே முடியாது, அவ்வளவு அருமையா இருந்தது. நிதிஷ் 6 மாசமா வீட்டுக்குள்ள அடைச்சது, ஒரு ஓப்பன் பிளேஸ்ல வெளியே விட்டோன்னே அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, இங்கேயும் அங்கேயும் ஓடுறான். அப்படியே பயங்கர என்ஜாய் பண்ணது நிதிஷ் தான். ரொம்ப நல்லா ஒரு என்ஜாய் பண்ணான். வேகமா அங்க ஏத்தாப்புல ஓடனா நிறைய குரங்கு பார்த்தோன்னே வேகமா திரும்பி ஓடி வந்துட்டான். ஆக்சுவலா படிக்கட்டுக்கு மேல ஏறி போகணும், மண்டபடிக்குள்ள போகணும்னு போனா திருப்பி ஓடி வந்துட்டான். ஆனா இந்த வட்டம் குரங்கு அப்படின்றது அலர் கோயில இல்லவே இல்லை. அதிகமா வந்து நாங்க குரங்கு பார்ப்போம், இந்த வட்டம் துப்புரம் இல்ல. அழகர் தரிசனம் கீழே நல்லா இருந்தது. அலர் கோயில் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட ஸ்கூல் லைஃப்ல எங்களை கூட்டு போன ஒரே டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னா அலர் கோயில் மட்டும்தான். மங்கையர் கரிசில படிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நாங்க சலிக்காம போவோம் அந்த டூருக்கும். மங்கையர் கரிசில வருஷம் வந்து எங்களை அலர் கோயில் மட்டும்தான் டூர் கூட்டு போவாங்க. கீழே இருந்து நடக்கிறதுக்கு பாதை இருக்கும், நாங்க நடந்துதான் மேல வருவோம் பழமொழி சோலைக்கு. ஆக்சுவலா இப்ப அந்த பாதையை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி கோயிலுக்கு கொஞ்சம் எல்லாமே மாத்திட்டாங்க ஃபுல்லா. எனக்கு பெரிய கோயிலா இருக்கும் இப்ப சின்ன கோயிலா தெரியுது. அது மாதிரி கொய்யாப்பழம் ₹1 10 கொய்யாப்பழம் அப்படின்னு வாங்குவேன். இப்ப கிலோவே ₹60 சொல்லி வாங்கியிருக்கோம் கொய்யாப்பழம். விலைவாசி ஏறுது, விவசாயம் கம்மியாயிருச்சு, என்ன பண்ண. செம்மையா இருந்தது, பயங்கர காமா, ரொம்ப அமைதியா, சான்ஸே இல்ல. எந்த கோயிலுக்கு பெரிய கோயிலுக்கு போறதா இருந்தாலும் பட்டு புடவை தான் கட்டுவேன். ஆனா அலர் கோயிலுக்கு மட்டும் நல்லா காட்டன் சுடிதாரு, இல்லைன்னா ஈஸியா தண்ணி அப்சர்வ் பண்ற காத்துல காஞ்சுற மாதிரி, நல்லா காத்துல காயிற மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு வருவேன். ஏன்னா பழமுதிர்ச்சோலைக்கு மேலேயும் தீர்த்த தொட்டி இருக்கும், அதுல குளிச்சிடணும். எனக்கு ஃபுல்லா உடம்பு நல்லா நனைஞ்சு குளிச்சுட்டு வருவேன் நான். அப்பதான் எனக்கு ஒரு ஃபுல் ஃபில்லிங்கா இருக்கும். அது வந்து ஃபுல்லா மூலிகை தண்ணி, என்ன குளிர், என்ன கிளைமேட் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நீங்கள் குளிச்சுட்டு வாங்கலாம். உங்களுக்கு தடவும் பிடிக்காது, சளி பிடிக்காது, காய்ச்சல் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வரவும் வராது. நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம்னா தீர்த்த தொட்டி போகாமல் வரவே மாட்டோம். மதுரைக்கு டூர் யார் வந்தாலும் அலர் கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தீர்த்த தொட்டிக்கு வாங்க. நாட்டு மருந்து கடையை பார்த்துன்னு வேகமாக நான் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு குறிஞ்சி கொட்டை அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிது அலர் கோயிலில். அதை அவர்கிட்ட நான் ஒன்றா டீட்டெயில் கேட்க ஆரம்பிச்சுன்னே நிதிஷ் அப்பா சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த செடி ஃபுல்லாக வந்து அத்திப்பழம் சொல்லுவோம்ல, நம்ம ஹீமோகுளோபின் ஒமேகா 3 அதிகமாக இருக்க அத்திப்பழத்தோட மரம் இது. இந்த செடி வந்து அவங்க 50 ரூபாய் சொல்கிறாங்க. இது மரமாக தான் வரும். வளம்புரி இடம்புரின்னு ஒரு காய், காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. எப்படி யூஸ் பண்ணலாம் இதை? இது வேப்பெண்ணெயில போட்டு காய்ச்சணும். வேப்பெண்ணெயில காய்ச்சி வேப்பெண்ணெய் 2 சொட்டு வந்து ஆற வச்சு வச்சுட்டு தேவைப்படும் போது ஊத்திக்கலாம். காத்தலாம் 2 சொட்டு விட்டா போதும், நம்ம காது பிரச்சனைகள் சரியாகும். அப்புறம் அந்த காய், இது குறிஞ்சிக்காய் பித்தவெடிப்புக்கு. குறிஞ்சிக்காய் பித்தவெடிப்புக்கு தண்ணியில ஊற வச்சு கல்லுல தேய்ச்சா பச மாதிரி வரும், அதை எடுத்து போட்டா பித்தவெடிப்பு. அதே மாதிரி மருவுக்கும் நல்லா கேட்கும் இது. இது வந்து கேரளால அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது அங்கதான் முந்தி கிடைச்சது, இப்ப இங்கேயும் கிடைக்குது. இது கிடைக்கும். இப்ப 2 பிளேஸ்ல தான் நான் பாத்திருக்கேன் இந்த இது வந்து குற்றாலத்திலயும் கிடைக்கல எனக்கு. இது நான் ரொம்ப தேடினே, முந்தி கேரளா கிடைச்சது. கேரளால ஐயப்பன் கோயில் போனவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் இங்க பாக்குறேன். இது எவ்வளவு சொன்னீங்கன்னா 20 குறிஞ்சிக்காய் எல்லாமே இருக்குது. நாட்டு மருந்துக்குரிய பொருள் எல்லா பொடியும் இருக்குது, என்னைக்கும் இது எல்லாம் இருக்கு. இதுல எத்தனை போட்டிருக்கீங்கன்னா 21 ஐட்டம்னா 16 ல இருந்து 21 ஐட்டம். ஓகே, என்ன வாங்கி காரணம். ஆனா இது என்னது, நான் இதுல என்ன இருக்குது? உடல் எடை குறைக்கணும். ஆகாச கட்டங்கிழங்கு, தண்ணீர் விட்டாங்கிழங்கு, பரங்கிப்பட்டை. இந்த 3மே எனக்கு என்னன்னு தெரியாது. பரவாயில்ல, இந்த 3 சேர்ந்த பொடியோ 50 ரூபாய் போகுது. நான் இப்ப வாங்க போறது இதை எடுத்துக்கிறேன்னா. இதுதான் தீர்த்த தொட்டி. ஆரம்ப காலத்துல கிணறு மாதிரி இருக்கும், அந்த கிணத்துல இறச்சி ஊத்துனாங்க. இப்ப வந்து அதுல போர் போட்டிருப்பாங்க, அதுல இருந்து தண்ணி வந்து நம்மளுக்கு ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. நல்லா குளிக்கலாம். பட் இப்ப க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மேல இருக்க கோயில் வந்து அம்மன் கோயில், ராக்காய் அம்மன் சொல்லி அம்மன் கோயில். ஃபுல் தரிசனமும் முடிஞ்சிருச்சு. தீர்த்த தொட்டியில் குளிக்க முடியல, ஏன்னா தீர்த்த தொட்டி மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. மற்றபடி சாமிலாம் நல்ல தரிசனம், பக்கத்துல இருந்து எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. பழம்பல் சோலையிலலாம் வந்து முருகர் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இவ்வளோ ஃப்ரீயாக பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் பேக் டு எங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஃபுல்லாக அலர் கோயில் அப்படின்னாலே இந்த மூலிகை தண்ணி இதெல்லாம் வந்து என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் தண்ணி வந்து குளிச்சோம் அப்படின்னா எதுவுமே செய்யாது, சூப்பராக இருக்கும். பட் அதுதான் மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப. ஆக்சுவலாக அலர் கோயிலில் வந்து அழகர் அப்படின்றது பெருமாள் தான், பெருமாள் ரூபத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் யாருமே ஒரு வார்த்தை கூட பெருமாள் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அழகர் அந்த வார்த்தை வந்து மாறவே மாறாது. அது என்னன்னே தெரியல, அழகர் தான் சொல்லுவாங்க, பெருமாள் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அலர் கோயிலோட மகிமை அது.